மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றி 3,650 சிறந்த மருத்துவர்களை உருவாக்கி சாதனை படைத்த நமது விஷன் நீட் அகாடமியின் புதிய கிளை தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நிறுவப்பட்டுள்ளது. ராசிபுரத்தில் மாணவர்களுக்கான ஹாஸ்டல் வசதியும் ஹசூரில் மாணவிகளுக்கான ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் விவரங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஹலோ மீடியா கிரிக்கெட் ஃபார் யூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இன்னைக்கு நடக்க போகிற இந்தியா விஸ் நமீபியா மேட்ச். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் பிளேயிங் லெவன் தான் பார்க்க போகிறோம். பட் ஆனால் இந்த பிளேயிங் லெவன் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்தியா வந்து அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படிங்கிறதுனால கூட்டிகிட்டு வந்த பசங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் வந்து அவங்க வந்து யோசிப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாய்ப்பு வந்து ஒரு சில பேருக்கு வந்து இன்றைக்கான மேட்ச்சில் வந்து கிடைக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஒரு வருத்தம், இந்தியா வந்து டோர்னமெண்ட் விட்டு எக்ஸிட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது. பட் இருந்தாலுமே நான் மறுபடி சொல்றது தான், கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகே, சோ இன்னைக்கான ப்ராபபிள் 11 வந்து பார்க்கலாம். ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல், சூரியகுமார் யாதவுக்கு பதிலாக ஒரு இஷான் கிஷன் வந்து உள்ள வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விராட் கோலி, ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பர், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ராகுல் சகருக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஜஸ்பிரீத் பும்ரா, அதே மாதிரி புவனேஸ்வர் குமார், முகமது சமிக்கு பதிலாக புவனேஸ்வர் குமார், ஏன்னா மீதி இருக்கிற எல்லாருமே விளையாட விட்டு கூட்டு போகணும் அப்படின்னு தான் வந்து நினைப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இதுதான் வந்து 11 இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. அண்டு இந்தியா வந்து டோர்னமெண்ட் விட்டு வெளியில் போயிருந்தாலுமே இந்தியா வந்து ஒரு 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 மாதிரி டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான், நம்ம இல்லைன்னா வந்து சொல்ல முடியாது. அந்த ஃபஸ்ட்டு 2 மேட்சஸ் தோற்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இதாகவே வந்து அமைஞ்சிருச்சு. பட் இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், இதெல்லாம் அவங்க நிறையா லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். பார்ப்போம் அடுத்தடுத்த சீரீஸ் வருது, அடுத்த வருஷமே வேர்ல்டு கப் மறுபடியும் ஆஸ்திரேலியாவில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக உங்களுக்கு உதவும். ஒரு பெரிய ஒரு கோர் டீமோட மறுபடியும் வந்து கம்பேக் கொடுப்பாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச், அவ்வளோதான். ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இன்னைக்கான 11th பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக் டிவி ஃபார் யூ.